ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். அகில இந்திய காங்கிரஸ் எஸ்சி துறை தலைவர் ராஜேஷ் லியோதீதாவின் மனைவி மீது ராஜேஷ் லியோதீதாவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நினைவேந்தல் கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே எஸ் அழகிரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ்சி துறை தலைவர் ரஞ்சன்குமார் மற்றும் கானா பாடகர் கானா பாலா ஆகியோரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி மேடையில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள், அண்ணன் அழகிரி கோபண்ணா இருவரும் என் மீது பிரியம் கொண்டவர்கள், எப்போதும் ஆதரித்து ஊக்கப்படுத்துபவர்கள். தவிர்க்க முடியாத சக்தியாக நாங்கள் இருக்க அன்றைக்கு எங்களுக்கு அண்ணனாக இருந்து அறிவுரை கூறியவர் கே எஸ் அழகிரி. மூப்பனாரை சந்தித்த பிறகு என் அரசியல் பயணம் மாறியது. இன்று காலை எங்கள் கட்சியில் பொதுக்குழு கூட்டம் இருக்கிறது என்று கூறியிருந்தேன். இருந்தாலும் அழகிரியின் அன்பு கட்டளையை மீற முடியாமல் வந்துள்ளேன் என்றும் கூறினார். இறப்பு துக்கம் என்பது எவ்வளவு வலியை தரும் என்பதை அறிவோம். ராஜேஷ் லியோதீதாவுக்கு ஆறுதல் தரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதில் நாமும் கலந்து கொண்டது அவருக்கு என் வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அழகிரி அண்ணன் ஆழமான கருத்தை சொல்லியிருக்கிறார். மகாத்மா காந்தி தன் உயிரை ஈகம் செய்தது குறித்து சொன்னார். காந்தி இந்து மதத்தின் மீது பற்று கொண்டவர், தீவிர ராமபக்தர். அப்படியான பற்றுடைய மகாத்மா காந்தி மத சார்பின்மையில் உறுதியாக இருந்தார். ஆனால் நாம் அமைக்கும் அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது, அதுதான் அவர் கொள்கை. காந்தி கொல்லப்பட்டதற்கு அவருடைய உயரிய கொள்கைதான் காரணம். அனைவரையும் அரவணைக்க வேண்டும் என்ற நம்பிக்கைதான் காரணம். அனைவருக்கும் அவரது கடவுள்கள் மீது நம்பிக்கை. இந்த உணர்வை மதிக்க வேண்டும். அதில் நாம் தலையிடக்கூடாது என்பதும் காந்தி உறுதியாக இருந்தார். மத சார்பின்மைதான் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் உள்ள புள்ளி. காந்தியின் உயரிய கொள்கைதான் ஆர்எஸ்எஸ்ன் பரிவாருக்கு எதிரி. இந்திரா காந்தி குறித்து பேசியவர் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்தவர் எனவும், தனி மனிதனுக்கு மதம் இருக்கலாம் ஆனால் அரசு மத சார்பற்றுதான் இருக்க வேண்டும் எனவும், அவருக்கு பின் மத சார்பின்மையை காப்பாற்றுபவராக ராஜீவ்காந்தி இருந்தார். தற்போது ராகுல் காந்தியும் அதில் உறுதியாக இருந்தார். ராகுல் காந்தி நமக்கு கிடைத்த முற்போக்கான தலைவர். அவரிடம் தெளிவான சிந்தனை இருக்கிறது. அது கவனிக்க வேண்டிய ஒன்று. அகில இந்திய அளவில் அதற்கான முயற்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் செயல்பட்டு வருவதாகவும், காங்கிரஸ் நாட்டை பாதுகாக்க இன்றியமையாத தேவையாக இருக்கிறது என்பதற்கு மணிப்பூர் கலவரமே சான்று. மணிப்பூரை போல தமிழகமும் மாறிவிடக்கூடாது. கடந்த 3 தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளோம். பாஜகவை வீழ்த்துவதே நம் முன் உள்ள தேவை. இன்று ராகுல் காந்தி கனவும் அதுதான். மத சார்பின்மை, மாநில அரசுகளின் உரிமை இவற்றுக்கு எதிராக இருப்பதுதான் பாஜக. இன்றைக்கு காங்கிரஸ் வலிமை பெற்றால்தான் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும் என்றும், அதற்கு விசிக துணையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.